நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூலை 1 சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு இன்று அதிகாலையில் அந்தமான் கடற்பகுதியில் உருவான மேலடுக்கு சுழற்சி நேற்றைக்கே உருவாகியது, இன்றைக்கு கொஞ்சம் தீவிரமடைந்தது, மேலும் கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கிறது மேலடுக்கு சுழற்சி. இந்த மேலடுக்கு சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து அந்தமான் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் 5000 மீட்டர் உயரத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக கீழிறங்கி கீழடுக்கு சுழற்சியும் மேலடுக்கு சுழற்சியாக இணைந்து கொண்டு பிறகு கடலோடு இணைந்த சுழற்சியாக வரக்கூடிய 7ஆம் தேதி 5ஆம் தேதியிலிருந்து, அதாவது 4ஆம் தேதிக்கு மேல் 8ஆம் தேதி வரைக்கும் ஒடிசா கடலோரம், ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச கடலோரம், அதாவது பெரும்பாலும் ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டியே, முழுமையாக ஆந்திர பிரதேச கரையிலேயே, கொஞ்சம் ஒடிசாவில் இருக்கும் நிலை பெற இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பசலன இடிமழை பொழிவு அதிகரிக்கும், அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் அதிகரித்துவிடும். இன்றைக்கு வெப்பசலன இடிமழைக்கு சாதகமுள்ள இடங்கள் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் பெரும்பாலான பகுதி. மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரம் உட்பட, அதாவது தேனி மதுரை இடைப்பட்ட பகுதி, போடிநாயக்கனூர் மற்றும் மதுரை இடைப்பட்ட பகுதி, அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி, திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி, திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி, இன்னும் சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய பகுதி, மதுரை புதுக்கோட்டை, இது ரெண்டு மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது, நல்ல மழை பொழிவு. அதோட தாக்கம் வந்து விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்ளே ஒரு சில இடங்கள்லையும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்தில் கூடுதல் இடங்களையும் இன்றைக்கு மாலையில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அந்த மழைப்பொழிவு திருச்சி மாவட்டத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிறகு படிப்படியாக மாலைக்கு பிறகு இந்த மழைப்பொழிவானது திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும், நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். ஆங்காங்கே இறுதியில் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தீவிரத்தன்மை காரணமாக, அதாவது மேலடுக்கிலே அதோட குளிர்விக்கும் தன்மை காரணமாக வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கடலோரணைக்கு பயணித்து கொண்டிருக்கூடிய காற்றை குளிர்விக்கும் விதமாக தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் தொடங்கி ஆந்திர மாநிலத்தின் மசூலிப்பட்டினம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு தெரிகிறது. இன்றைக்கு இரவு சுமார் 9 மணிக்கு மேல், நள்ளிரவு 12 மணியை மையமாக வைத்து அதிகாலை 2 மணிக்குள்ள, ஏதேனும் 2 மணி நேரம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்திற்கு வடக்கே திருவண்ணாமலை, திருவண்ணாமலையிலையும் கிழக்கு பகுதி சேத்துப்பட்டு மற்றும் செய்யாறு பகுதி, அதற்கு கிழக்கே உள்ள பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், சென்னை அதாவது பரவலாக, திருவள்ளூர் மாவட்டத்தின் பரவலாக, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரவலாக, வேலூர் மாவட்டத்தில் கிழக்கு புறம், திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி முதல் திருவள்ளூர் கும்முடிப்பூண்டி வரைக்கும், மேலும் ஆந்திர பகுதி ஒட்டுமொத்த ஆந்திர கடலோரம் மசூலிப்பட்டினம் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தெரிகிறது. இன்றைக்கு முதல் காற்று சுழற்சியுடன் கூடிய வெப்பசலன மழை. இந்த சுற்றின் மழை நாளை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். தமிழ்நாட்டில் நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை இரவு இடிமழை பொழிவு தெரிகிறது. நாளையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், கேரளாவிலும் கர்நாடகாவிலும், புதுச்சேரியின் மாகே பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை வலுத்துவிடும். நாளைய மறுதினம் 3ஆம் தேதி கன மிக கனமழை வாய்ப்பு கேரளா, கர்நாடகா, மாகே. மாகே என்றால் அதனை ஒட்டியுள்ள வயநாடு பகுதிகளுக்கும் கல்பேட்டை பகுதிக்கும் கனமழை பொழிவு உண்டு. அதேபோல் வயநாடு, நீலகிரி இடைப்பட்ட பகுதிக்கும், குடகு மற்றும் ஹேரங்கி, ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. நீலகிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில், அதாவது இன்றைக்கு தொடங்கியிருக்கூடிய வெப்பசலன இடி மழைப்பொழிவு நாளை கூடுதல் பரப்பில் இருக்கும்.
காற்று சுழற்சியுடன் வெப்பசலன இடிமழை பொழிவாக இன்றைக்கு தொடங்கி நாளையும் காற்று சுழற்சியுடன் இந்த வெப்பசலன மழை பொழிவாக தமிழ்நாட்டில் தொடரும். நாளைய மறுதினம் அனைத்து மாவட்டங்களுக்குமே பெரும்பாலான இடங்களில் சற்று பரவலாக 3ஆம் தேதி காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசலன மழை பொழிவு கிடைக்கும். அதே நேரத்தில் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையும் வலுக்கும். நாளை மறுதினம் 3ஆம் தேதி மேலும் வலுக்கும். 4, 5, 6 தேதிகளில் கன மிக கனமழை பொழிவு கேரளா கர்நாடகாவில் இருக்கும். குறிப்பாக கர்நாடகாவின் கடலோரப் பகுதி, கேரளாவின் கடலோரப் பகுதி பாதிக்கும் மழை, அதாவது சற்று இயல்பு வாழ்க்கையை முடக்கும் மழைப்பொழிவு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் கடலோரப் பகுதிகளில் இருக்கும். மலைப்பகுதிகளின் மழைப்பொழிவு கடலோரப் பகுதிகளில் ஒரு பாதிக்கும் நீர்ப்பெருக்கை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில், அதாவது 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி இடைப்பட்ட பகுதி 3, 4, 5, 6 நான்கு நாட்கள் கேரளா கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு புறம் கேரள பகுதிகளில் கர்நாடகா பகுதிகளில் கன மிக கனமழை பொழிவு உண்டு. தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் கனமழை பொழிவு, திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் கனமழை பொழிவு உண்டு. விருதுநகர் மாவட்டத்தின் சதுரகிரி மலைப்பகுதிகளுக்கும் தேனி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி மேற்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்கு, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கேரள எல்லையோரப் பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மேற்கு பகுதி, அதாவது உதகமண்டலத்திற்கு தெற்கே உதகமண்டலத்திற்கு மேற்கே கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவு உண்டு. என்ன நீலகிரி மட்டும் உதகமண்டலத்திற்கு மேற்கே மட்டும்தானா என்று கேட்கலாம். கிழக்கையும் உண்டு, ஈரோடுக்கும் உண்டு, சேலத்திற்கும் உண்டு. ஆக தமிழ்நாட்டில் மேற்கே பெய்யக்கூடிய மழை கிழக்கே படிப்படியாக சாரல் மழை பொழிவாக வந்து எட்டும். அதாவது பொள்ளாச்சி மேற்கு பகுதியில் கன மிக கன மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்பாச்சி கொன்றமதியில் சுமார் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவிற்கு சாதகம் தெரிகிறது. ஒரு சில நாள் 5 சென்டிமீட்டரும் ஒரு சில நாள் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும். அனைத்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நிறைய நீர்வரத்தை கொடுத்தாலும் அணைகள் உடனடியாக நிரம்பிவிடாது. ஏனென்றால் அணை மிகவும் நீர்மட்டம் குறைவாக இருக்கிறது. கர்நாடக அணையிலையும் மிக குறைவாக இருக்கிறது. ஆக இருந்தாலும் இந்த மழைப்பொழிவு அணைகளை நிரப்பும், அணைகளை நிரப்புவதற்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. தமிழ்நாட்டில் வெப்பசலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழையாகவும், கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையாகவும், கணவாய் பகுதிகளிலையும் காற்று பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழையாகவும், காற்று பகுதியில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாக சாரல் மழை பொழிவும் கிடைக்கும். மேற்கே போக போக மழைப்பொழிவு அளவு கூடும். கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவு உண்டு. அனைத்து மாவட்டங்களுக்கும்னு சொல்லிட்டேன், உங்கள் மாவட்டத்துக்கு உண்டான்னு கேட்டுறாதீங்க. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்ப செல்ல மழைப்பொழிவு உண்டு. கேரள எல்லையோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை உண்டு. கணவாய் பகுதிகளும் காற்று பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை உண்டு. கேரளாவில் பாதிக்கும் கன மிக கனமழை பொழிவு உண்டு. பாதிக்கும்னா பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விடாது, ஆனால் இப்பொழுது ஒரு 15, 20, 25 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கேரளாவில் மழை பொழிவு இருக்கும். அந்த 25 சென்டிமீட்டர் என்பது கொஞ்சம் பாதிக்கும் மழையாகத்தான் தெரிகிறது. ஆனால் பெரிய அளவிலே 2018 போல் வெள்ளப்பெருக்கு வாய்ப்பில்லை. ஆனால் எதற்கும் முன்னெச்சரிக்கை கேரளா கர்நாடகாவிற்கு தேவை. அணைகள் காலியாக இருந்தாலும் பெய்யக்கூடிய மழை ஒரே நேரத்தில் கொட்டி தீர்ப்பது என்பது வேதனைக்குரியது தான். கேரளாவில் ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில், 2 நாளில், 3 நாளில் கூட பெய்யுமென்று ஏற்கனவே சேர்த்து பெய்யுமென்றும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 4, 5, 6 தான் கேரள கர்நாடகாவிற்கு, குறிப்பாக கேரளாவின் கடலோரப் பகுதிகளுக்கு மழையிலிருந்து செல்லக்கூடிய மழை நீர்ப்பெருக்கை கடலோரப் பகுதிகளுக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அணைகளுக்கு நீர்மட்டம் உயர்த்தும். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள், அச்சப்பட வேண்டாம். அடுத்து வருகிறது அறுவடை விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகளுக்கும் அதேபோல் செங்கல் சூளை மற்றும் உப்பளப் பணிகளுக்கான ஆய்வறிக்கை. எங்கே எவ்வளவு மழை பொழியும், உங்களுடைய பணியை எப்படி தொடரலாம்? வானிலை ஆய்வறிக்கை இணைந்திருங்கள். நன்றி.